ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு ஜனரஞ்சக எழுத்தாளர் ஜாவா சீதாராமன் அவர்களோட நான்காவது பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதற்கு அடுத்தடுத்து அவர் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் கண்ட குடியரசு, வீரபாண்டிய கட்டபொம்மன், குழந்தைகள் கண்ட குடியரசு வந்து பிஆர் பந்துலு அவர்கள் இயக்கியது. அதாவது கன்னடத்துல, தெலுங்குல, தமிழில் இப்படி இந்த திரைப்படத்தை பல முறை எடுத்து இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதில் லீடிங் ரோல் ஜாவா சீதாராமன் அவர்கள் மன்னராக பண்ணியிருக்காரு. கன்னடத்துலேயும் இவர் திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது இவர் நடித்த திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், பேனர் மேன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் எல்லாராலும் மிகவும் ரசித்து பார்க்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படமும் எல்லாராலும் ரசிக்கப்பட்டது. கடைசியாக எல்லாருமே அவரை தூத்துவாங்க, திட்டுவாங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் நின்றுச்சு அப்படின்னா அதற்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தையும் வெகு இயல்பாக சிறப்பாக செஞ்சிருந்தாரு. அதற்கு அடுத்து அவர் எடுத்த திரைப்படம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹிந்தியிலும் அவர் வந்து நிறைய திரைப்படங்கள் வீனஸ் பிக்சர்ஸ்க்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ராஜேந்திர கிஷன் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தியில் மிகப்பெரிய வசனகர்த்தாவாக அறியப்படுகிறார். ஆனால் இவருடைய எழுத்துக்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வைத்திருந்தவர் அவர் அப்படின்றாங்க. இவர் ஒரு திரைக்கதையை உருவாக்குறாரு, ஒரு படத்தை உருவாக்குறாரு, வசனத்தை உருவாக்குறாரு அப்படின்னா முதல்ல இவரை தான் வந்து கதை விவாதத்தில் சேர்த்துக்குவாராம். ஜாவர் சீதாராமனை சேர்த்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர் ஆங்கிலத்தில் எழுதி தரக்கூடிய எல்லா வசனத்தையும் ஹிந்தியில் மொழிபெயர்த்து அதை பயன்படுத்திக்குவாராம். அதே மாதிரி அவர் மேலே இருக்கிற மரியாதை காரணமாக, அதாவது ஜாவர் சீதாராமன் மேலே இருக்கிற மரியாதை காரணமாக, எப்பயுமே ராஜேந்திர கிருஷ்ணன் அவரை வந்து குருஜி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து வெகு இயல்பான ஒரு நல்ல மனிதராக அறியப்படுகிறார் ஜாவர் சீதாராமன் அவர்கள். அதற்கடுத்து வீனஸ் பிக்சர்ஸ்க்காக அவர் வந்து நேரடியாக ஒரு ஹிந்தி படத்துக்கு ஒர்க் பண்ணார் அப்படின்னா அது சூரஜ் அப்படிங்கிற திரைப்படம் தான் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு மாயஜால திரைப்படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் வீனஸ் பிக்சர்ஸ்க்காக ஜெய்சங்கர் நாகேஷ் அவர்கள் இருவரும் இணைந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பிராஸ் பாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பட்டணத்தில் பூதம். அந்த கதை திரைக்கதையும் உருவாக்கினவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பிராஸ் பாட்டில் திரைப்படம் பட்டணத்தில் பூதம் உட்காந்து பார்த்தோம்னா ஜி பூம்பா, நான் நிறைய தடவை நானே சொல்லியிருக்கேன், ஜி பூம்பான்னு சொன்னால் பூதம் வரும், நமக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நாங்கள் ஜி பூம்பா ஜி பூம்பான்னு சொல்லிட்டே கிடப்போம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அது நம்ம ஒரு குழந்தை மனசை இன்னைக்கு என் பசங்க கூட உட்காந்து பார்க்குறாங்க, என் பேர பசங்களும் உட்காந்து பார்ப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் அந்த ஜி பூம்பா பூதம் எல்லார் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் ரொம்ப தொலைவாக அனுப்புன்னு சொல்லி நாகே சொல்லுவார், திருப்பதி லட்டும் பிரசாதமும் வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னா தொலைவாக போய் திருப்பதி லட்டு வந்து அவர் சொல்லலையே அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு வணக்கம் வைக்க சொல்லிட்டு லட்டை உடனே பிடிச்சிக்குவார். அந்த கேரக்டர் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் ரொம்ப அழகாக 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 பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது பட்டணத்தில் போதும். அதே மாதிரி வேறு வேறு பேனருக்கும் இவர் பண்ணியிருக்கார். கே சங்கர் அவர்கள் முதல் முறையாக இயக்கிய ஒரே வழி திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து கே சங்கர் இயக்கிய ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை, அதற்கு அடுத்தது ஆனந்த ஜோதி, பி எஸ் வீரப்பா அவர்கள் எல்லாமே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதற்கு வசனங்கள் எழுதியவரும் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தடுத்து ஆனந்த ஜோதி திரைப்படம் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரம் வந்து சிஐடி ரோலாக பண்ணியிருப்பார். சிஐடி ரோலு நிறைய பின்னி பிணைஞ்சு எதனால் இவங்க இப்படி பி எஸ் வீரப்பா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதைக்கலனையும் நல்ல அழகாக உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி ஆலயமணி அந்த கதைக்களம் வந்து வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சது. தமிழில் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம்னா அது ஆலயமணி தான். ஆண்டவன் கட்டளையும் நல்லாவே தான் இருந்தது. ஆனால் 50 நாட்கள் இல்லை 60-70 நாட்கள் தான் அந்த திரைப்படம் ஓடி வெற்றி அடைந்ததே தவிர பெரிய அளவு வெற்றியை அடையவில்லை அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் அவர்களோடும் இணைந்து அவர் நிறைய மர்மயோகி, பணக்காரி, இந்த ஆனந்த ஜோதி இந்த மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஜெமினி இவருக்கு நெருங்கிய நண்பராக அறியப்படுகிறார். அதே மாதிரி சந்திரபாபு அவர்களும் இவருக்கு மிக நெருங்கிய நண்பராக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இவர் எழுதிய நாவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் இவருடைய நாவல்களோட தீவிர ரசிகை அப்படின்னு தான் சொல்லணும். பணம் பெண் பாசம் இந்த நாவலை நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை படித்து பாருங்கள். அதில் வரக்கூடிய அந்த சக்கரபாணி கேரக்டர் வேறு லெவலுங்க. அந்த ஆளை வந்து நம்ம எல்லாருமே மனசார திட்ட ஆரம்பித்தாலும் கூட அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல குணங்கள், அவன் மனைவி மீது மிகுந்த அன்போடு இருப்பான், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகள் மீது மிகுந்த அன்போட பாசத்தோடு இருப்பான். அந்த கேரக்டர் வந்து ஒரு 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 சின்ன விஷயம் பண்ணுவாங்க, அதை நான் கூட என் பசங்கிட்ட சொல்லுவேன், அந்த கதையோட தாக்கமாக எனக்கு தெரியல இப்போ கூட சொல்லுவேன். என்னால் எதையும் வந்து ஒரு காரமான பொருளையோ இல்லை வந்து ஒரு
ஸ்பைஸியான பொருளையும் என்னால் சாப்பிட முடியாது, அந்த எண்ணெயில் வறுத்ததோ அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாதுன்னு ஒரு பயத்திலேயே சாப்பிட மாட்டேன். அதுக்காக ஒரு ஆள் போட்டுப்பேன், நான் எனக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் அவங்கள சாப்பிட வைப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு சாப்பாடு ராமனை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட வச்சுட்டு இவரால் சாப்பிட முடிஞ்சது கஞ்சி மட்டும்தான். அதே மாதிரி தூங்கவே மாட்டான் மனுஷன், எந்த ஒரு நொடியும் தூங்காத சம்பாதிச்சுக்கிட்டே பணப்பேயாக இருந்துட்டு இருப்பான் அவன். ஆனால் அவனுடைய பெண் வந்து ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்ல பொண்ணு. கடைசியாக தன்னுடைய தாத்தாட்ட போய் எல்லாம் கேட்டுட்டு, அதாவது அம்மா அப்பத்த தாத்தாட்ட போய் எல்லாம் கேட்டுட்டு திரும்பி வந்த வெளிநாட்டுக்கு போனாங்க. திரும்பி வந்தப்போ உன் அம்மாவும் உன் அப்பாவும் தான் வந்தாங்க, உன் அம்மா வந்து சித்தப்பெருமை பிடிச்சி போய் பைத்தியக்காரியாக வந்தா, உங்கள் அப்பா மட்டும்தான் இப்போ இருக்காரு, உங்கள் அம்மா ஒன்றும் குணப்படுத்தவே முடியல, அப்படியே தான் வச்சுருக்கான், எங்களை யாரையும் அண்டை வைக்கிறது இல்லை, யாருக்கும் பண உதவி செய்யலை, காப்பாற்றின ஒரு பெரியவரையே அனாதையாக விட்டவர், அவ்வளோ உங்கள் அப்பா ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறமா அவள் ஒரு முடிவுக்கு வந்துடுறா. இந்த குடும்பத்தை நம்ம நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்தோம்னா நம்ம அப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார், தூங்குறதும் கிடையாது, சாப்பிட்றது பசியே எடுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு நாள் அவனுக்கு வந்து பிள்ளை வந்து அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிக்க தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய், அதாவது தன்னுடைய அம்மாவின் அப்பா அண்ணன் வீட்டுக்கு போய் வேலை செய்ய இந்த இவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அவனுடைய மனைவி, அதாவது அந்த பொண்ணோட அம்மா தெளிய ஆரம்பிக்கிறாள். இப்படிலாம் கதைக்களத்தை உருவாக்கி ரொம்ப அழகாக அந்த கதையை நீங்கள் படிச்சுட்டே போகலாம், பக்கத்துக்கு பக்கம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பிரிச்சுட்டே போகலாம். அதே மாதிரி மின்னல் மழை மோகினி அந்த கதைக்களமும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் வந்து எல்லா இடத்துலையுமே மின்னல் மழை அந்த மோகினிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் சரி, அசம்பாவிதமாக நடந்தாலும் சரி, அந்த கதைக்களத்தில் மின்னல் மழை உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடல் பொருள் ஆனந்தி, காசே கடவுள் அப்படிங்கிற கதைக்களம், நானே நான் அப்படிங்கிற கதைக்களங்கள் எல்லாமே தொடர்களாக எழுதுனது தான், அதெல்லாம் நாவல்களாக உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நாடகங்கள், அந்த அப்படிப்பட்ட நாவல்கள் வந்து வேற லெவல் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் இவருக்கு. இவருக்கு வந்து நிறைய எழுத்தாளராக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவர். இவருடைய நாவல்கள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா இன்றைக்கி அமானுஷ்ய நாவல்கள் எல்லாத்துக்கும் முன்னோடி. இன்றைக்கி வந்து ராஜேஷ்குமார் எழுதுகிறாரு, அவங்க எழுதுகிறாங்க, இவங்க எழுதுகிறாங்க, அந்த நிறைய வந்து நிறைய அமானுஷ்ய நாவல்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடவுள் கலந்து பேயும் கலந்த மாதிரியான நாவல்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நாவல்களுக்கு முன்னோடி யாருன்னா இவர் தான் அப்படிங்கிறாங்க. இவர் ஒரு நல்ல உழைப்பாளி அப்படின்னே சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அமானுஷ்யம் கலந்த நாவல்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 5-6 நாவல்கள் தான் எழுதியிருக்காரு. நீங்கள் எடுத்து போய் லைப்ரரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாவா சீதாராமன் பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து படித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2,000-3,000 பக்கம் வரும். நீங்கள் இப்போ திருப்பி படிச்சுட்டே இருக்கலாம், லைனாக போயிட்டே இருக்கும், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அமானுஷ்ய நாவல்கள் வந்து அப்பா வாங்கி தரமாட்டேன்ட்டார் லைப்ரரியில் வந்து, அது அப்பா படித்து பார்த்தா வாங்கிட்டு வருவார், அது பேய் கதை அப்படிங்கிறதால எனக்கு தரமாட்டார். இன்னும் திருப்பியும் கூட லைப்ரரியில் போய் கிடைச்சா கண்டிப்பாக அந்த புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய நாவல்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அமானுஷ்யமாக, பயத்தோட திகிலோட படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லா எழுதக்கூடிய கதைக்கலனை கொண்டு நல்லா உருவாக்கியிருப்பார். அந்த பணப்பின் பாசம் வந்து சீரியலாக கூட டிவியில் வந்தது, நல்லா வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி உடல் பொருள் ஆனந்தையும் சீரியலாக எடுத்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த அவருடைய நாவல்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அதற்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. கடைசியாக அவர் வந்து பட்டணத்தில் போகிறதுக்கு பிறகு சினிமா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது ஹிந்தியில் நம்ம நல்ல பேரில் இருக்கோம், பீக்கில் இருக்கோம், நம்ம நல்லா படம் எடுக்கலான்னு பைசாக்கிய பியார் அப்படிங்கிற பணமா பாசமா அப்படிங்கிற திரைப்படம், கேஎஸ்ஜியோட படம் வேற லெவலில் இங்கே வெற்றியாக ஓடிக்கிட்டு இருந்தது. அது 1 வருஷத்துக்கு மேலே தேட்டர்லேருந்து படம் எடுக்கல, ஓடிட்டே இருக்கு படம். அப்படிப்பட்ட அந்த திரைப்படத்தை வந்து நம்ம ஹிந்தியில் எடுக்கலான்னு பிளான் பண்ணப்போ ஹிந்தியில் எடுத்து தணிக்கை குழு அந்த படத்தை ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு அவர் உயிரை விட்டதாக பதிவு பண்ணுறாங்க. 1971 அவர் இறந்துட்டதா, அவருடைய சர்க்கரை நோய் அவரை கொண்டுட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ், மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் திரைக்கதையை மிக அழகாக கே பாக்கியராஜுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு திரைக்கதை ஆசிரியர் நம்ம கிடைச்சிருந்தார் அப்படின்னா அது ஜாவா சீதாராமன் அவர்கள் தான்றதுக்கு எந்த மிகக்கிருத்துமே கிடையாது. அவரை இன்னும் கூட எடுத்து படித்து பாருங்கள், நிறைய திரைக்கதைகள், அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஆங்கில நாவல்கள், பிரெஞ்சு நாவல்கள், ஜப்பானிய திரைப்படங்கள், இதெல்லாம் தழுவி தான் அவருடைய திரைப்படங்கள். அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வந்த பட்டணத்தில் பூதம், கடைசியாக எடுத்த பட்டணத்தில் பூதம் வரைக்குமே அவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே அப்படி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். அப்படிப்பட்ட ஜாவா சீதாராமன் அவர்களின் கடைசி பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.